வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. மூன்று குரல் இசை அப்படின்ன உடனே பல பேரும் சரியாக கண்டுபிடிச்சிங்க. இந்த படம் எப்பேற்பட்ட படம்னா, இதே கதையை அப்படியே லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே உப்பு மசாலாலாம் தூவி 1982 சகலகலாவல்லவன் எடுத்தாங்க. அந்த படம் வெள்ளி விழா உங்களுக்கு தெரியும், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படமும், அதாவது எது தாய்ப்படமோ, அதுவும் 1963 சூப்பர் ஹிட்டு. எந்த படம்? நீங்களாம் கெஸ் பண்ண படம் தான், பெரிய இடத்து பெண். அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த மூன்று குரல் இசை என்னது? கட்டோடு குழல் ஆட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த கவியரசரை தான் மறுபடியும் பிரித்து மேய போகிறோம். வேறு என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறது, அந்த வயலில் வந்து நாற்றுலாம் ஆடுமே, அந்த சுகம்தான் நமக்கு இந்த டியூனில் கிடைக்கணும்னு மெல்லிசை மன்னர்கள் இந்த டியூன் அப்படி ஆடன்னு போடும்போது நம்மளை அறியாமல் நம்மளும் இப்படி ஆடி ஆடி தான் இந்த பாட்டை கேட்போம். மணிமாலாவும் ஜோதிலட்சுமியும் ஆடிட்டு வர அழகு, இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லு, இந்த குறவஞ்சி நடனம்னு ஒன்று இப்படி 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 போய் நிற்கிறது ஒன்று இருக்குது, அந்த ஸ்டெப்பை தான் போட்டுட்டு வருவாங்க அந்த அந்த ஆத்துமேட்டில். இந்த பாட்டை கவியரசர் எவ்வளோ ரசித்து எழுதியிருக்காருனா, அந்த முதல் சரணத்திலேயே வந்து லைட்டாக சென்சார் வந்து விளையாட ஆரம்பிச்சிச்சு. அதாவது பாவாடை காற்றோடு ஆட, பருவங்கள் பந்தாட ஆட. ஆக்சுவலி இது வந்து ரெண்டு மூணு வரியாக எழுதி கடைசியில் எதுவுமே அப்ரூவ் ஆகாமல் கடைசியில் இந்த வரியே தூக்கிட்டாங்க. அடுத்த சரணத்தில் முதிராத நெல்லாட ஆட. ஆமாம், முதிர்ந்துருச்சுன்னா அந்த நெல் எப்படி ஆடும்ல, அந்த பயிர் ஆடுற அழகு. முதிராத நெல்லாட ஆடன்னு எழுதுறாரு. அப்புறம் முளைக்காத சொல்லாட ஆட. முளைக்காத சொல் ஆடுறதுன்னா எப்படி தெரியுமா, வாயில் இன்னும் சொல் வரலையே, வார்த்தை வரல, அது வரும்போது அந்த உதடு துடிக்குமே அந்த அழகு, அந்த அழகை தான் அவர் சொல்கிறாரு முளைக்காத சொல்லாட ஆடன்னு. ஐயோ ஐயோ, எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த ஜோடி இப்படி பாடிக்கிட்டே வராங்க, இந்த அக்காவும் தங்கையும். அப்போ மாமன் உள்ளே நுழையிறார். நுழைஞ்ச உடனே அந்த வெக்கம் வந்துடும். அந்த பாட்டுக்கு எசப்பாட்டாக இவங்க அப்படியே தழைஞ்சி போய் அந்த அந்த ஹோய் சொல்கிறதுலலாம் இன்னும் கொஞ்சம் வெக்கம் கூடும். பச்சரிசி பல்லாடங்கிறாரு. பச்சரிசிக்கு பல் இருக்குன்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? கவியரசர் சொல்கிறார், பச்சரிசி பல்லாட, பம்பரத்து நாவாட, மச்சானின் மனமாட, சின்னவளை நீயாடு அப்படிங்கிறார். சரி, ரெண்டு முறை பெண்கள் பாடிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்குள்ளே எப்படி இந்த சமாதானம் பண்ணி இந்த மாமன் இந்த பாட்டை முடிக்க போகிறாருன்னா, அதுதான் கவியரசர் வைக்கிறாரு அந்த பஞ்ச்லைன் என்ன சொல்லுவாங்களே அது. ஒரு கதாபாத்திரத்தின் பெயர் வள்ளி, இன்னொருத்தின் பெயர் தில்லை. அதை அப்படியே பாட்டுக்குள்ளே கொண்டு வரார். வள்ளி மனம் நீராட, தில்லை மனம் போராட, ரெண்டு பக்கம் நானாட, சொந்தமே நீயாடுங்கிறாரு. அட சொந்தங்களே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை ஆட்டி வைக்கிறீங்களே, இந்த ரெண்டு பக்கமும் சேர்ந்து என் மனசு ஆடுதே அப்படின்னு மக்கள் திலகம் பாடி, டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. மெல்லிசை மன்னர்கள், கவியரசர் கண்ணதாசன், டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலாமா, எல்ஆர் ஈஸ்வரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபோக்கிஷ் இன்னசன்ஸ் மெச்சியோர் சாங் தான் இது. என்ன எல்லாம் கான்ட்ரடிக்டராக சொல்கிறேன் பார்த்தீங்களா, உண்மைதான், எனக்கே சொல்ல தெரியல இதை எப்படி சொல்கிறதுன்னு. இந்த பாட்டுடைய இன்னசென்ஸை சொல்கிறதா, இல்லை அந்த பாட்டோட மெச்சூரிட்டியை சொல்கிறதா, எதை சொல்கிறதுனே தெரியல. இந்த பாட்டில் எல்லாமே இருக்குது. அங்கே தில்லையும் வள்ளியும் சிஸ்டர்ஸாக பாடினதை இங்கே பாடும்போது அதே மாதிரி சிஸ்டர்ஸை பாட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ரியல் லைஃப்பில் ரியல் சிஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரம்யா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரம்யாவோட சிஸ்டர் ரஞ்சனி, அவங்களும் ரொம்ப நாளாக பாடுவாங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஒரு சாங் கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன். இவங்களுக்கு நடுவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இன்னொரு புது மேல் வாய்ஸ், மனோஜ் கிருஷ்ணா. மனோஜ் கிருஷ்ணா வந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த பொல்யூட்டட் உலகத்தில் வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் சிங்கர். அவருக்கு சூது வாது கள்ளம் கவடம் எதுவுமே தெரியாது. அதை நீங்கள் பார்த்தாலும் கண்டுபிடிப்பீங்க, பாடும்போதும் கண்டுபிடிப்பீங்க. என்ன பாட்டு கொடுத்தாலும் அந்த பாட்டை உணர்ந்து கற்றுக்கிட்டு பாடி ரிப்ரடியூஸ் பண்ணுற திறமை இருக்குது. அந்த திறமையை மதித்து இன்னைக்கு மனோஜ் கிருஷ்ணாவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த ஃப்ளூட்டை வந்து நம்ம செல்வகணபதி அவர் வாசிச்சிருக்காரு, சிக்காகோலேருந்து வாசிப்பார், அவர் வாசிச்சிருக்காரு. நம்ம வெங்கட்டுக்கு வந்து துந்தனா அண்ட் தபலா, அன்றைக்கி கூட யாரோ கேட்டாங்க அவர் வாசிக்கிறாரு அது பேர் என்ன, அது பேர் துந்தனா. ஷியாம் பெஞ்சமினுக்கு இன்றைக்கி வேலை கம்மி தான், ஆனாலும் அந்த பாட்டை லிஃப்ட் பண்ணி கொடுக்கணுமே, அந்த நடுவில் வர அந்த பெல்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஷாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், கேட்கலாம், ஆடலாம், ரசிக்கலாம், கிறங்கலாம். Thank you.
சதிராடு தமிழே நீ ஆடுன்னு சொல்கிறாரே கவியர் சார், அவர் அவருடைய பேனாவிலையும் அவருடைய நாக்குலையும் தான் தமிழ் சும்மா சதிராடி இருக்குது. அப்படி சதிராடின பல கவிதைகள் தான் நம்ம குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் கேட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி ஒரு க்ரௌட் ஃபண்டட் ப்ரோக்ராமாக மாறினதுக்கு அப்புறமா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் இது சப்போர்ட் வந்து எனக்கு நாளுக்கு நாள் நீங்கள் ஜாஸ்தி காட்டிகிட்டு தான் இருக்கீங்க. எஸ்பெஷலி அந்த பாஸ்ட் 28 டேஸோடைய மெட்ரிக்ஸ் எடுத்து ஃபேஸ்புக்கும் இவங்களும் சொல்லும்பொழுது ஐ எம் டச்சிங் 1 மில்லியன் கன்சாலிடேட்டட் வியூஸ் ஃபார் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1 மில்லியன் வியூஸுங்க வந்து நானாக உட்காந்து பார்த்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்தது தான், நீங்கள் எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட் வியூஸோடு நின்று போயிடாமல் இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்துறதுக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இன்றைக்கி 4 சிங்கர்ஸ் 3 மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் தொடர்ந்து பண்ண முடியும். அதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கூடி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். நாளைக்கு நம்ம ஸ்வர்ணலதா அம்மாவோடைய ஒரு சோலோ சாங் பார்க்க போகிறோம். ஸ்வர்ணலதா அம்மான்னு சொன்ன உடனே மனசில் ஒரு சின்ன சோகம் கவும். ஆனால் இந்த பாட்டு சோகப்பாட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் இன்னமும் ஒரு சோகம் இந்த பாட்டில், ஒரு இழையோடும் இந்த பாட்டில். அஃப்கோர்ஸ் ராஜசாரோட மியூசிக் தான். ஸோ நாளைக்கு ஸ்வர்ணலதா அம்மாவுடைய ஒரு சூப்பர் ஹிட் சாங்கோட உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாமா? வணக்கம்.